புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும். ரீப்ரிண்ட் நம்பர் 52-23, பக்கம் 128. தலைப்பு: சிலுவை சுமத்தலே வளருவதற்கான வழி. ஆதார வசனம் லூக்கா 14:27. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். சீஷன் என்பவன் போதகரை பின்பற்றிடும் மாணவன் ஆவான். கர்த்தர் தம் சீஷர்களுக்கு சில மாபெரும் ஆசீர்வாதங்களை வாக்களித்துள்ளார். அவர்கள் கீழ்ப்படிந்திருந்தார்களானால் அவர்கள் நித்தியமான ஜீவனினால் பெரிதும் ஆசீர்வதிக்கப்பட்டு அவரோடு கூட அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவர் இருக்கும் இடத்தில் அவரோடு கூட காணப்படுவார்கள். ஆகையால் சீஷத்துவத்தில் என்னென்ன செய்யப்பட வேண்டும் என்பது முக்கியமான கேள்வியாய் இருக்கிறது. அது சுலபமான காரியமா அல்லது சிரமமான காரியமா? கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்திற்குள் நாம் எப்படி பிரவேசிப்பது? இவ்வசனத்திலும் வேறு வசனங்களிலும் கர்த்தர் நமக்கு நிபந்தனைகளை தெரிவித்துள்ளார். இன்னொரு வசனத்தில் அவர், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று கூறியுள்ளார். மத்தேயு 16:24, லூக்கா 14:27. ஆகையால் இது விஷயத்தில் ஒரு வழிமுறை நிச்சயமாகவே இருக்கிறது. முதலாவதாக சீஷத்துவம் என்றால் என்ன என்றும் சிலுவை என்றால் என்ன என்றும் ஒருவன் கண்டு கொள்ள வேண்டும். சிலர் மற்றவர்களை காட்டிலும் ஏறக்குறைய தெளிவாய் உணர்ந்து கொள்ளலாம். சிலுவை சுமத்தல் என்பது சிலருக்கு மிகவும் கடினமான காரியமாய் தோன்றிடலாம். சிலர் உயிர்த்துணர்வின் வாயிலாகவும் சிலர் அனுபவத்தின் வாயிலாகவும் காரியத்தினுடைய பாரப்பழுவினை நிதானித்து கொள்ளுபவர்களாய் இருப்பார்கள். முடிவு வரை தொடர்ந்து போக வேண்டும் என்று தீர்மானம் எடுத்து கொள்ளாதது வரையிலும் சிலுவையை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நலமென நமது கர்த்தர் கூறியுள்ளார். இதை கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்ற வார்த்தையின் மூலம் தெரிவிக்கின்றார். லூக்கா 9:62. சிலுவை எதை குறிக்கின்றதாய் இருக்குமென கர்த்தர் தம் சீஷர்களாக போகிறவர்களுக்கு மிக தெளிவாய் சொல்லியிருந்தார். தம் சீஷர்களாக இருப்பவர்கள் துன்பப்படுவார்கள் என அவர் கூறியுள்ளார். சிலுவையை சுமத்தல் என்பது ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டிய விஷயமாகும் என்று அவர் நம்மை எச்சரித்துள்ளார். ஆகையால் என் சீஷனாக வேண்டும் என்று நீ விரும்புகின்றாயானால் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்குப்பார். நீ சிலுவையை எடுத்துள்ளாயானால் அதை தூக்க மாத்திரம் செய்யாமல் அது மரண பரியந்தம் உண்மையாய் சுமக்கப்பட வேண்டும் என்று நம்மிடம் கூறுகின்றார். சிலுவை சுமத்தல் என்றால் என்ன எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். ஆகையால் நாம் சத்திய அறிவிற்குள்ளாக வந்த பிறகே சிலுவையை எடுத்து சுமக்கின்றவர்களாய் இருக்கின்றோம். உலகம் சிலுவையை சுமப்பதில்லை. தங்கள் சொந்த சித்தங்களினால் தொடர்ந்து குறுக்கிடப்படுபவர்களும் கூட சிலுவை சுமப்பதில்லை. அநேகம் புருஷர்கள் சொல்வதென்னவெனில், நான் திருமணமானது முதற்கொண்டு என் மனைவியை எனது சிலுவையாக நான் பெற்றிருக்கின்றேன். மேலும் அநேகம் மனைவிகள் கூறுவதென்னவெனில், என் கணவன் எனது சிலுவையாய் இருக்கின்றார் என்பதே ஆகும். ஆனால் இது கிறிஸ்துவின் சிலுவை அல்ல. இவர்களின் பிரச்சனை இவர்கள் திருமண விஷயத்தில் தவறாய் முடிவெடுத்ததே ஆகும். தம்பதிகள் தவறாய் ஒன்று சேர்க்கப்பட்டுள்ளனர். எனினும் இத்தகைய நிலைமையானது சிலுவை சுமத்தலாக மாறிடலாம். ஒருவேளை கணவன் அல்லது மனைவியினுடைய எதிர்பார்ப்பானது கர்த்தருக்கான உண்மையின் நிமித்தம் ஏற்படுமாயின் இதனை சகித்து கொள்ளுதல் என்பது சிலுவை சுமத்தலாகும். ஏனெனில் இது கிறிஸ்துவின் நிமித்தமாக சத்தியத்தின் நிமித்தமாக சகிக்கப்படுகின்றதாய் இருக்கின்றது. கிறிஸ்துவின் நிமித்தமான உண்மையின் காரணமாய் ஒருவேளை தொழிலில் நம்முடன் போட்டி போடுகின்றவர்களின் எதிர்ப்பை சகித்தால் அது சிலுவை சுமத்தலின் ஒரு பாகமாய் இருக்கும். அனைத்து நேரங்களிலும் எது சிலுவையாக இருக்கின்றது என்று நாம் காணாமல் இருப்பது அநேகமாக நமக்கு நலமானதே ஆகும். எங்களுக்கு வர என்ன காத்திருக்கின்றது என்று நாங்கள் அறியோம். தேவன் இரக்கமாய் எங்கள் கண்களுக்கு அவற்றை மறைத்து விட்டாரே. போகிற வழிதனில் உள்ள ஒவ்வொரு அடியிலும் அவர் புது நிகழ்வுகள் நிகழ பண்ணுகிறாரே. சிலுவை என்றால் என்ன என்று அறிந்தும் அந்த சிலுவையை சுமக்க விரும்பி கிறிஸ்துவின் சீஷனாகுவது வரை நம்மால் சிலுவையினை எடுத்திட முடியாது. சிலுவையை எடுத்துக்கொண்ட பின்னர் அது சுமத்தப்பட வேண்டும் என்றும் நமது கர்த்தர் கூறுகின்றார்.
சிலுவையை சுமத்தல் என்பது அதனிடத்து நின்று விலகி நாம் ஓடிடுவதையோ அல்லது அது குறித்து அதிர்ச்சி அடைவதையோ குறிக்கிறதில்லை. சிலுவையை சுமத்தல் என்பது அதை சகித்தலாகும். இது விஷயத்தில் அவர் அறிவுரையினை நாம் பின்பற்றிட வேண்டும். ஆமேன்.